Welcome students, in the video 10 standard max unit exercise 6 question number 3 வந்து solve பண்ண போறோம். இதுல வந்து ரெண்டு க்ளூ கொடுத்துட்டாங்க. So x sin cube theta plus y cos cube theta equal to sin theta cos theta and x sin theta equal to y cos theta அப்படினா நம்ம வந்து இத ப்ரூவ் பண்ணோம். என்னது x square plus y square equal to 1 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. So நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா அவங்க கொடுத்திருக்காங்க இல்லீங்களா இது வந்து equation 1 எடுத்துக்கோங்க. அதாவது x sin theta equal to y cos theta இத வந்து you can take it as equation 1 இப்போ இன்னொரு க்ளூ இத கொடுத்திருக்காங்கல இதுல வந்து நான் சம் ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ என்ன பண்ண போறேன் நல்லா கவனிங்க x sin cube theta plus y cos cube theta னு இருக்கு இப்போ இதுல x sin theta வந்து தனியா எடுத்துட்டு இன்னொரு ஸ்கொயர் theta தனியா எழுதுறேன் sin cube னா என்னப்பா sin into sin square னா தனியா பிரிச்சு எழுதுறேன் அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஆஸ் ஒய் காஸ் கியூப் டீட்டா வந்து ஒய் காஸ் டீட்டா அண்ட் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறேன் இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா இது ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க சைன் டீட்டா காஸ் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜஸ்ட் எழுதிக்கோங்க சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு புரிஞ்சதெல்லாம் காப்பி பண்ணும்போது ஒன் பை ஒன் காப்பி பண்ணிட்டே வாங்க சரிங்களா இப்போது நல்லா கவனிங்க இந்த இடத்துல எக்ஸு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கா இது எதுவுமே பண்ணாதீங்க இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ் இது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இது என்னது ஒய் காஸ்டீட்டாவா இந்த ஒய் காஸ்டீட்டாக்கு பதிலாக நான் எக்ஸ் சைன் டீட்டா போடலாம் ஏன்னா ஈக்குவேஷன் 1 படி அப்போ அதேமே நீங்கள் எக்ஸ் சைன் டீட்டான்னு போட்டுக்கோங்க காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா காஸ்டீட்டா இது எப்படி வந்துன்னு கேட்காதீங்க கொடுத்துருக்கிறதுல ஆர்எச்எஸ் நான் கூட எழுதிக்கிட்டே வரேன் புரிஞ்சுதுங்களா கொடுத்துருக்கிறதுல ஆர்எச்எஸ் நான் கூட எழுதிக்கிட்டே வரேன் இப்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா ஒரே லைனில் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் சிம்பிள் வரக்கூடாது ஸோ ஏழை மார்க் போட்டுட்டு இப்படி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கவனிங்க இங்கே எக்ஸ் சைன் டீட்டா இருக்கா இங்கே எக்ஸ் சைன் டீட்டா இருக்கா அதை நான் காமன் எடுக்கிறேன் அப்போ என்ன வரும் எக்ஸ் சைன் டீட்டா காமன் எடுத்தனா உங்களுக்கு மீதி இருக்கிறது சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாவா ஈக்குவல் டு என்னது சைன் டீட்டா காஸ் டீட்டாவா இப்போ நல்லா கவனிங்க இவர் 1 ஆகிடுவார் இதோட வேல்யூ என்ன வெறும் 1 தானே அப்போது யூ வில் கெட் ஒன்லி எக்ஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா காஸ் டீட்டா கிடைக்குமா இப்போ சைனை சைன் அடிச்சிடலாமா அப்போ மீது உங்களுக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு கிடைக்குது புரிஞ்சுதுங்களா அப்போ என்ன பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஐடென்டிட்டி நீங்கள் ஒன்று இங்கே எழுதிக்கோங்க சின்ஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 இது எழுதுங்க பெட்டர் ஓகேவா நீ வந்து எழுதுங்க ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸு ஸோ அப்போது எக்ஸ் சைன் டீட்டா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் சைன் இருக்கிறதால சைனை சைன் அடிச்சிடுறேன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா மட்டும் கிடச்சிது இது கிளியர் தானே இப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டாவை எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1 போடுறேன் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டாவை ஈக்குவேஷன் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ என்ன வரும் எக்ஸ் பதிலாக காஸ் டீட்டா போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் காஸ் டீட்டா சைன் டீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் டீட்டா கிடைக்குமா இப்போ ரெண்டு காஸ் டீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு ஒய்யுடைய வேல்யூ சைன் டீட்டான்னு கிடைக்குது புரிஞ்சுதுங்களாப்பா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிது அந்த எக்ஸ் வேல்யூ ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒய் வேல்யூ கிடச்சிது இப்போ வாங்க இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அவங்க என்ன கேட்குறாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேட்குறாங்க ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கிடைக்கும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா கிடைக்குமா இதோட ஆன்சர் என்ன 1 தானே இப்போ தான் அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம் அவ்வளோதான் ஹென்ஸ் ப்ரூவ்டு முடிஞ்சதாப்பா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல மட்டும் அதாவது இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சம சால்வ் பண்ணிடலாம் சரியா ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை எக்ஸ்ப்ளனேஷன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கனாலும் யூ கேன் ட்ராப் திட் இந்த கமெண்ட் பாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ